சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் வானகரம் சந்திப்பில் முதன்மை குழாய்களை இணைக்கும் பணி நடைபெறவிருப்பதால் நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் சில பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானம் தாருங்கள். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சென்னை மாநகராட்சியில பார்த்தோம்னா வந்து மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி, அதே போன்று குடிநீர் வாரியத்தின் சார்பாக பணிகளும் வந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகரம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய இந்த குடிநீர் குழாய்கள் 1900 மில்லிமீட்டர் அது போன்று 300 மில்லிமீட்டர் இந்த 2 குழாய்களை இணைக்கும் பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் 10 மணி வரை மண்டலம் 7 to 13 வரை, அதாவது அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர், அடையாறு ஆகிய 6 மண்டலங்கள்ல காலை 10 மணி முதல் 10 மணி வரை இந்த குடிநீரானது குழாய் மூலம் வழங்கப்படுவது நிறுத்தப்பட இருப்பதாகவும், அதற்கு எதிர்கொள்ளும் வகையில் மக்கள் முன்னெச்சரிக்கையாக தேவையான தண்ணீரை சேமித்து கொள்ள வேண்டும் என்று தற்போது குடிநீர் வாரியம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் மட்டும் இந்த பணிகள் நடைபெற இருக்கிறதால முன்கூட்டிய மக்கள் அவங்களுக்கு தேவையான குடிநீர்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோம்னா ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேவைப்படும் பட்சத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த இந்த குடிநீர் வாரியம் சார்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உதவி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவி எண்களுக்கு அழைக்கும் பட்சத்துல அவர்களுக்கு தேவையான குடிநீர் லாரிகள் மூலமாக வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நாளை மறுநாள் மட்டும் மக்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீரை சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று அம்பத்தூர், அண்ணாநகர், ஆலந்தூர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், அடையாறு ஆகிய பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்கல் நிறுத்தம் செய்யப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என செய்தியாளர் கூறியதை மக்கள் கேட்டிருப்பீர்கள். உரிய எச்சரிக்கையோடு செயல்படுமாறு கேட்டுக் கொள்கிறோம். அண்மை செய்தி ஒன்றை பார்க்கவிருக்கிறோம்.